தண்ணிய சாப்பிடுறாங்க, சேவைக்கு பயன்படுத்துறாங்க, சின்ன அரைச்சி வர எடுத்துட்டு வர்றாங்க, குறைய மாட்டேங்குது. பாலை இத்தனைக்கு பாலை வேணும். நிலத்தடி நீரை கொண்டாந்து சேர்ப்பதற்கு ஏற்ற ஊரணிகளோ கண்மாய்களோ ஏரிகளோ வேற என்னமாவது இருக்காண்டா இருக்காது. அது கடல் நீராவது உள்ள வருமானம் ஏற்கனவே நிலத்தடி நீரை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்கு சம்பந்தம் இல்ல, நிலத்தடி நீர் எதுல இருந்து வர்றது இல்ல, இல்லன்னு ஜித்தாவில துறைமுகம் இருக்குல்ல கடல்ல இருந்து வரும்லன்னு சொல்ல இயலாது. கடல் தண்ணி இதுக்கு வராது, வழங்குதா? அது சயின்டிபிக்கா ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல கடல் நீர் அதுல வராது. பக்கத்துல ஏரி குளம் கம்மா இருந்தா அது இறங்கி அப்படியே நிலத்தடி நீர் வருதுன்னு சொல்லலாம். பாலைவனத்தில் ஏரிக்கு எங்க போறது? பேரிச்ச மலை தவிர எதுவும் விளையாத ஒரு பிரதேசத்துல அதுவும் கிடையாது. அப்ப எங்க இருந்து தண்ணி வருது? இது எங்க இருந்து வருதுன்னு எவனுக்கும் சொல்ல முடியல. இது அற்புதம், இது அதிசயம். உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்கிற ஒரு அதிசயம் சொல்வதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை எங்கேயும் நீங்க பார்க்க இயலாது. அப்ப அந்த மாதிரி ஒரு அத்தாட்சிகளை அங்க நிறுவி வைத்து தான் என்ன செய்யலாம் பார்த்துட்டு வா. கண்ணு முன்னாடி உலகத்தில் இருக்கிற ஒரு அதிசயம் அதுதாங்க. கண்ணுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற ஒரு அதிசயம் எது? ஒரு அதிசயம் ஒரு மனுஷன் போய் காட்டுவதற்கு அந்த தண்ணி நீங்க எடுத்து பாருங்களேன், அதுல எவ்வளவு அதிசயம் இருக்கிறது. அண்ணன் சொல்ல போனா உள்ள இறங்கி அந்த கிணத்துக்குள்ள இறங்கி பாக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆளு ஆழத்துக்கு தண்ணி இருக்குமான அப்படி இருக்காது. இறங்கி நின்றீங்க என்று சொன்ன மூடி இருக்கிறான், அது டெஸ்டுக்காக இறங்கி அனுமதிச்சிருக்கிறான், இறங்கி பார்த்திருக்கிறாங்க. இறங்கி நின்றீங்கன்னா முழங்கால் தண்ணி தான், நல்லா விளங்கிக்கிறங்க. இறங்கி நின்றா அவ்வளவுதான், முழங்கால் தண்ணி தான், முழங்கால் அளவுக்கு தான் இருந்துகிட்டே இருக்கு. எடுக்க எடுக்க அப்படி இருந்துகிட்டு இருக்கும். என்னமோ பெரிய பனைமரம், 8 பனைமரம் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி, அதுல இருந்து பம்ப் வச்சு அடிக்கிறாங்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்ப அந்த ஃப்ரெஷ்ஷா ஊறிக்கிட்டு இருக்குது. எடுக்க 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 வந்துகிட்டு இருக்கே தவிர அங்க என்னமோ நிறைஞ்சு கிடக்குதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அதையும் ஆச்சரியமான நம்ம உணர்வுல கூட அந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம், ஜம்சம் நீருடைய அற்புதம் என்னங்கிறத. அது எவ்வளவு நாளை கெட்டு போகாம இருக்கிறது, அதுவே பெரிய அதிசயம். எந்த ஒரு குடிநீர் வாட்டர், இந்த மினரல் வாட்டர் எல்லாம் போடுறாங்களே, அதுல எல்லாம் பூச்சி மருந்து சேர்க்கிறாங்க. எதுக்காக சேர்க்கறான்? அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருந்தாதான் பூச்சி உண்டாகாம இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். இல்லைன்னா ஒரு இன்னைக்கு தண்ணியை வச்சுட்டு 3 நாளைக்கு வீணா போயிடும். ஒரு மாசம் வரைக்கும் விற்கிறான் கடையில. ஏன் விற்கிறான்? பூச்சி உண்டாகாம இருக்கு, அந்த பூச்சி மருந்துகளை சேர்க்கிறான், பூச்சிக்கொல்லி மருந்துகளை. எல்லா குளிர்பானங்கள்லையும் இதுல பூச்சிக்கொல்லி மருந்தும் கிடையாது. வச்சு எனக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டு 25 வயசுல ஹஜ்ஜிக்கு போயிட்டு பாட்டில் ஒருத்தர் வச்சிருப்பாரு, அவர் மூத்தா பிறகு பாட்டில் வச்சிருப்பாரு, கெட்டு போகாது. 40 வருஷம் 30 வருஷத்துக்கு கெட்டு போகாத ஒரு வாட்டர் உலகத்தில் இருக்கான்னு கேளுங்க பார்ப்போம். அது அது உற்பத்தி ஆகிற விதம் அதிசயமா இருக்கிறது, அது கெட்டு போகாம இருக்கிற அது அதிசயமா இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய அதிசயங்கள் எல்லாத்தையும் கொண்டு நிப்பாட்டி வச்சுதான் போங்கப்பான்னு சொல்றான். அப்ப இறைவனை தேடி போறதுக்காக இந்த ஹஜ்ஜி கடமையாக்கப்படவில்லை, நம்மளை பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காக, சகோதரத்தோடு உண்டாகுவதற்காக. முதல் ஆலயத்தை போய் பார்ப்போமே, அல்லாவுடைய அத்தாட்சிகளை போய் பார்ப்போமே, அல்லாவுடைய அதிசயங்களை போய் பார்ப்போமே. சபா மறுவாயெல்லாம் போக சொல்றான், எதுக்கு பார்க்க சொல்றான்? இந்த சபா மறுவா தான் இந்த ஜம்சமுக்கே ஒரு பேசிக். அது சபா மறுவாவில் அந்த அம்மா ஓடுறாங்கல்ல, தண்ணி இருக்குதா யாராச்சும் ஓடுறாங்களா? அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. ஒத்துமை இல்ல, யாராவது ஒட்டக கூட்டம் இருக்குதா? புள்ள தண்ணிக்கு தாகத்துல அழுகுத, ஹாஜர் அம்மா என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க. அப்புறம் அல்லாஹ் தண்ணியை உண்டாக்கி கொடுக்குறான். உலகத்துல இந்த நிமிட வரைக்கும் அருள் இறங்கி கொண்டிருக்கிற ஒரு இடம் சொல்வதாக இருந்தால் அதுதான். ஒரு காலத்துல நீர் விட்டுருந்து எத்தனை நீர் விட்டு அறிஞ்சு போச்சு. கடல் மடையெல்லாம் சொன்னாங்க, கடல் மடை 10,000 வருஷம் 20,000 வருஷம் கடல் மடை உலகத்தில் இருக்குதா? கிடையாது. இந்த மடையா தண்ணி பிச்சுட்டு வருதுமாங்க, 6 மாசம் தான் பிச்சுட்டு வரேன், அப்புறம் பொசுன்னு போயிருக்காங்க. என்னப்பா இருந்துச்சு ஒரு காலத்துல, அது அப்ப இல்ல. இப்படித்தான் நீங்க கடல் மடையை பார்த்திருப்பீங்க. 20,000 வருஷமா சரித்திர ரீதியா எடுத்தால் 20,000 வருஷமா அதுக்கு வந்து வரலாறு இருக்குது. அதுக்கு முந்தைய சரித்திரத்துக்கு முன்னாடி போனாலும் எப்படி நமக்கு தெரியல. அப்ப லட்சோ லட்சம் ஆண்டுகளாக ஒரு இடத்துல தண்ணி உற்பத்தி ஆகிக்கிட்டு கெட்டு போகாம, பாலடைஞ்சு போகாம, எந்த ஒரு கிணறும் எந்த ஒரு ஊற்றும் இத்தனை 1000 ஆண்டுகளுக்கா இருக்கு? இருக்காது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அதிசயங்களை எல்லாம் வைத்திரு அந்த வணக்கத்துல எப்படி எல்லாம் கொண்டு வராங்க விளங்குது. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை நம்ம கடமையாக்கினால் கூட அதுல சில அத்தாட்சிகள் எல்லாம் வைத்து அதை போய் பாரு, அதை வச்சு இறைவனுடைய வல்லமை தெரிஞ்சுக்க, நான் யாருங்கிறத அதை வச்சு விளங்கிக்க, இப்படிங்கறது எல்லாம் எல்லாம் என்ன செய்யறான் அதை உண்டாக்கி காட்டுகிற காட்சியை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜை விட்டுருவோம், மற்ற வணக்கங்கள் இது அல்லாத தொழுகை நோன்பு ஜக்காத்தை பத்தி சொல்ல வேண்டியது மனிதனுக்கு பயன்படக்கூடியது. தொழுகை வித்தியாசமான வணக்கமா இருக்கிறது, நோன்பு ஒரு உலகத்திலே டிஃபரெண்டான வணக்கமா இருக்கிறது. ஜக்காத்துங்கிறது வந்து அது இறைவனுக்குன்னு பேர்ல நம்ம செஞ்சாலும் அதனுடைய எல்லா நன்மையும் மனுஷனுக்கு தான் கிடைக்குது. ஜக்காத்துங்கிற பேர்ல நம்ம என்னத்தை செலவழிச்சாலும் அது பூரா யாரு கிடைக்குது? மனுஷனுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் தனக்குரிய வணக்கமாக ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ஜிங்கிறதுல இந்த சர்வதேச சமத்துவம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணால பார்த்தா நம்பிக்கை கூடுமா இல்லையா? நீனே அந்த அதிசயத்தை ஒரு சின்ன ஒரு அதிசயம் சொல்லி தீம் பார்க்கு போய் அதிசயத்தை போய் பார்க்க போற, மதுரைக்கு போடுற,
anda alisi itu beri nejaman alisi melaya. Anggup orang yang enna alisi beri niru turunnya beri alisi macam la. Itulah orang alisi yang kerja ada. Nama alisi ini dewi pakai porong, ratan tu pakai porong, balai ratu pakai porong. Itulah bi pakai porong. Apa itulah enna rugi itulah share kini. Jangan ayam jenjir bola. Ini segi yang alal. Alisi yang dah dana. Ini segi yang alal adalah alisi yang. Ini baru tu segi kita curungnya. Ini mari. Anda ratan jenjir mana? Adi jenjir mana? Anda perak murai la kantu puri cawan. Ia lama kelengah. Ramuan itu kantu puri cawan kelengah. Puri yang ada tulah tanmi beranu. Iru itu lecuh, nupu lecuh, mereka supply pun orang, korai juga udah ada, jual, kandu beri kat. Anjay ada kandu beran jual, orang kandu beri kelma, urut tanalai sejauh mudiya, berada sih om. Yang mana lagi sejauh mudiya? Makkah ini narak kuriya, Kaabah ini narak kuriya, anjay sih ya, teh, bolak balik lah. Yang mana lagi sejauh mudiya? Senji kat mudiya. Ipuri anak sih yang lain, lama pakuron. Adatnya mana kah yang lain? Nah, ini adalah karma anak mana kah? Ini illa, mana mana perhatian sih orang, dua, ini gula mana kah? Yeri mente peradaban sih itu kita ada, nama tiada kita kaya pada kerja peradaban sih itu, nama senjat tawar agunarnde, mandi pun kaya pada kerja ada ini sih itu, ur peradaban sih, rendah mana sih mereka, orang tapuk bawa tu mandi pun kaya peradaban sih itu, illah ni soalnya tiada kita kaya, rendah meter na, rendah kula illah arangin, ini yang nak dalan sih re, ini rendah kula arangin payro, apa ini rendah sih itu kita ada nama peradaban sih itu, ini peradaban sih itu kuda. Indah rendah kum segera peradaban ini mande, aduk kiatra murai lirikan ma illah ya. Islam mana pun ada, anda peradaban itu korang boleh berkumpul dulu. Peradaban ini cora, ni direct tak kele. Allah tak kekiran, ni segi, al mula mak kekade, broker berisi kekade. Manusia ni kita broker berenu, itu dua segi betul korang ni segi Allah ni segi na, ini udah uli asyik bula kum. Ini datulah kelenggel, nan umur ini peradaban yaitu kulgren, ini datulah nayar kelenggel. Nada ular ala berisi, ni ke parti enggal kuangi tangan, ni ke kete enggal kuangi tangan ni sana, ada kiper peradaban hilang. Adu mosaik kembali berhukum, ya matar kembali berhukum. Iman kaya panah, kaya kematan ada yang kita tahu. Iman kaya tak karabul kurupara kurukamatan ada yang garanti. Orang ni ada. Namma manusia leh itu, namma lah orang ini, namma yang raya cipta orang, namma orang itu kaya kerana ini bazar kuri. Baiknya tani dana. Islam orang seperti kaya kesulitan. Tholu gaya lama tu kuda ni kira. Salam kuda tu, awam orang kaya orang. Rasulullah seperti balik atrang. Tholu gaya lama kuda ni, pada biaran obat kaya ni. Orang uniform munda kan? Orang samudra munda kan? Orang militer mana? Yana orang khatupar munda kan? Ader kah? Ini tulah hilang ni seperti. Anu mari orang kuda kan? Itu nama tulur orang. Tulur tu salam urut muncul ni Islam ni macam ni soli terus. Ia ni bentuk kelengge. Seperti kelengge. Waktu orang bakum, kalau orang mau supaya, umgul ia ni bentuk ni gel peradaban sih yang boleh panibah kelengge, ragasiya mak kelengge. Ragasiya mak kelengge, gerudung gerudung leh urut perihat teknik kiri kiri ni. Nampu beli peraya katan orang ni lah. Irai bandar kekira deh, beli peraya katanya orang ni lah. Adat teman malah keli bandu mana illya? Nama lah tapa nari kanu, mana maria deh lah boleh ro. Ibu ni bawa ni, ni ye orang sahaja ni arpa mana lelir dikiriye. Ni ye nama dikiriye, andra ada sahpa dikiri kasta peringye. Ni ye enna sini ala dikiri kiriye, mani jurulkan teri ramai. Ya Allah, ye ni ini urule kiriye kodi surna ikuyi. Apa ini semua bagaimana? Bagaimana? Bagus. Suatu kelas teri kira. Suatu kekawan dia ni memang. Ini hendak tu kekawan bagaimana? Kali bunuh mana hilang ya? Ia reven kali bunuh mana? Ia reven ini seperti itu semua. Enam daddy ani baca ya. Ama siapa ada kekasta pernah? Ama nampura. Iman anak kodi suruh nak mudi pun nampura. Ia reven ini seperti itu kira. Enggak baru pun malak kepada Allah suruh mana? Enggak pati ya? Yang ni yang ni dia orang nampi kawan enggak pati ya? Ama ni siapa ada kekasta pernah? Ama nenek kira. Iraibah, ni nenaca ini kodi sah nak kumpulih. Orang kelam, thunna thun jenis kelam, bulleye illa. Mai ke bodoh tu, kalau yang guru bulleye dah, kekkel bodi sirikya mati kelar. Ipuri orang tu keltan, sana ada jenis ke, ingu barra keltu pelu gula asih barra, abis jual illa illa. Iba keltu pelu apa itu, orang ke bulle illa, ipu pun bulle kekana, ipuri bulle baru. Apri nenepi kelar illa jenis ke, iraibah apri nenepi mana? Iraibah mana jema, far. Indah bayi sila pulla barada, na nada mura ini hilang ni teri yum. Anal indah kelama nampura, ina nampura. Yenna ini padai te yeraiman nadi nal, yenna kita taruh mudi yum nampura ambare. Apa ini sulle Allah ini siaran adale. Apa, seperti indah pratan ini gula Allah ini sura na, agusi mind kekira. Kahadun kahadun baca mana, nampuk mana kumpatin kete. Indah payel orang kumpulai disenji purade. Orang keli puni purwainge. Apa ini indah mana nampana hilang ya? Allah orang kalayana bayi sila kira. Ya Allah super Allah kanu orang, yenna kur fonda kure. Alangkah orang maupun lekukan, ini nanti cuti mana boleh? Ni sesa, tuah ciri kaya macam apa? Hamba tu berkali berani dipan. Ni negara ni, Allah ada kekalan, rahsia mana kekalan? Apa yerai bentuk? Kekir Islam mana suruh dengan kita? Rahsia mana keli? Ademan ni kuda berani apa?
அல்லது ஏமாத்திருப்ப விசாரம் பண்ணிருப்ப. நான்லாம் நான் இத்தனாம் தேதி அப்படி அந்த விசாரம் அப்படின்னா எல்லாம் கேட்டா என்ன வருது கதை உனக்கு சரியா வருமா? சமூகத்து நடமாடுகள்மா உனக்கு? நேற்று வரைக்கும் செஞ்ச திருந்த நினைக்கிற, திருந்தது உனக்கு அல்லாவுக்குள்ள இதயம் போட்டு தம்பட்ட நினைக்கிற, நோட்டீஸ் என்ன வெளியிட முடியும்? நீ என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் பப்ளிக்கா சொல்லிவிடாது. நீ தப்பு செஞ்சிருக்கலாம், நம்ம கிட்ட ரகசியம் வந்து கேளு, நல்லா தெரியாமட்ட நீ தான் பண்ணிக்கணும் அப்படின்னு கேளு. அப்ப இந்த பிரார்த்தனைகள் கூட எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆள் மூலமா கேட்க சொன்னிடுவீங்க, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிருமில்ல. இப்ப அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணுவான்ல, நான் ஒரு ஆள் மூலமா போய் கேட்கறேன், நான் ரெண்டு கொலை பண்ணிட்டேன், நீங்க தான் பார்த்து கடவுள்கிட்ட சொல்லி எனக்கு மன்னிப்பு வாங்கி தரணும். அவன் என்ன செய்வான்? உனக்கு போன் பண்ணி மறுக்கான், ரெண்டு கொலை பண்ணிருக்கிறா சொல்லி கொடுத்துருவோம் போலீஸ்ல, மரியாதை சொல்லுவானா இல்லையா? ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டான்னு வைங்க, ஏன் அவன்கிட்ட போய் நீ சொல்ற, இதை வந்து சொல்லிட்டு போ, பிளாக்மெயில் பண்ண மாட்டான்ல. அப்ப பிரார்த்தனையை இஸ்லாம் எப்படி சொல்லி தருதுன்னு கேட்டா, உன் இறைவன் நீங்க கேட்கறது வந்து